வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி பூத கண்ணாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் அழுத்துங்க. கே எஸ் ரவிக்குமார் டைரக்ஷன்ல தளபதி விஜய் சார் நடிப்புல 1999 ரிலீஸ் ஆன படம் தான் மின்சார கண்ணா. இந்த படத்துல குஷ்பு, ரம்பா, மோனிகா கேஸ்டலினோ இப்படி பலரும் நடிச்சிருந்தாங்க. இந்த படம் ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் கொடுத்துச்சுன்னே சொல்லணும். அது மட்டும் இல்லாம மின்சார கண்ணா படத்துல குழந்தை நட்சத்திரமா நடிகர் மகேந்திரனும் நடிச்சிருப்பாரு. இந்த நிலையில நடிகர் மகேந்திரன் வந்துட்டு பிரபல சேனல் ஒண்ணுல பேட்டி ஒண்ணு கொடுத்திருக்காரு. அந்த பேட்டியில தளபதி விஜய் சார பத்தியும் மின்சார கண்ணா பட ஷூட்டிங்ல நடந்த பல சுவாரஸ்யமான விஷயங்களை பத்தியும் நிகழ்ச்சி ஷேர் பண்ணிருக்காரு நடிகர் மகேந்திரன். அதுல அவர் என்ன சொல்லிருக்காருன்னா, நான் என்னோட சின்ன வயசுல எத்தனையோ நடிகர்கள் கூட பல படங்கள்ல நடிச்சிருக்கேன், ஆனா விஜய் அண்ணா கூட நடிச்ச மின்சார கண்ணா படம் வந்துட்டு என் வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத படம். அப்போ விஜய் அண்ணா என் கூட அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவாரு. மேலும் மின்சார கண்ணா படத்துல ஒரு காமெடி சீனை வச்சிருந்தாங்க. அந்த சீன்ல ஒருத்தர் சாப்பிட்டு இருக்கும் போது சாப்பாட்டை தூக்கி இன்னொருத்தர் மேல மாத்தி மாத்தி எறியணும், அதுதான் அந்த சீன். அப்போ நான் மட்டும் விஜய் அண்ணா மேல முட்டையை தூக்கி வீசிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அந்த சீனை எடுத்து முடிச்சதும் விஜய் அண்ணா என்கிட்ட சிரிச்சுட்டே வந்து, டே முட்டையெல்லாம் என் மேல வேணும்னே தானே எரிஞ்ச அப்படின்னு சிரிச்சுட்டே கேட்டு இருந்தாரு. அந்த தருணம் என் வாழ்க்கையிலேயே மறக்க முடியாது அப்படின்னு நடிகர் மகேந்திரன் விஜய் சார் முன்னிறுத்தி அந்த பேட்டியில தெரிவிச்சிருக்காரு. பொதுவான தளபதி விஜய் சார் எப்படிப்பட்டவர்னு கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இப்படி இருக்க இன்னொரு பக்கம் காமெடி நடிகர் விவேக் நடிச்சிருக்கோம். எழுமீன் படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஃபங்க்ஷனை நேத்து சென்னையில ரொம்பவே பிரம்மாண்டமா நடத்தியிருந்தாங்க. அந்த ஃபங்க்ஷன்ல நடிகர் விஷால், சிம்பு, விவேக், கார்த்தி இப்படி பலரும் கலந்துட்டு இருந்தாங்க. அப்போ நடிகர் சிம்பு மேடையில பல விஷயங்களை ஷேர் பண்ணியிருந்தாரு. அதுல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நம்ம நாட்டோட முதலமைச்சர் இதுவரைக்கும் எப்படி இறந்து போனாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த தெரியாத ஒரு சமூகத்துல தான் நாம வாழ்ந்துட்டு இருக்கோம். என்னோட கட் அவுட்க்கு இனிமே யாரும் பாலபிஷேகம் பண்ண வேணாம், உயிரை பறிக்கக்கூடிய எந்த ஒரு செயலையும் இனிமே எனக்காக பண்ண வேணாம் அப்படின்னு நடிகர் சிம்பு ரொம்பவே உருக்கமா கண்ணீரோட பேசியிருக்காரு. ரீசெண்டா கூட நடிகர் சிம்புவோட தீவிர ரசிகரா இருந்த மதன் அப்படின்றவரு பேனர் வைக்கிற பிரச்சனையில கொடூரமா கொலை செய்யப்பட்டிருந்தாரு. இறந்து போன மதனுக்காக நடிகர் சிம்புவே கண்ணீரஞ்சலி போஸ்டரும் ஒட்டியிருந்தாரு. அந்த போட்டோஸ்லாம் கூட இப்போ சோசியல் மீடியால வைரலா பரவி வந்துட்டு இருக்கு. அந்த சம்பவத்தை முன்னிறுத்தி நடிகர் சிம்பு இப்போ மேடையில பேசினதை பார்த்து முதல் முறையா மத்த சினிமா பிரபலங்களும் கண்ணீர் வடிச்சிருக்காங்கன்னே சொல்லணும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நடிகர் சிம்புவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு பூத கண்ணாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.